வணக்கம் அன்பினேர்களே, இது உங்களுக்கான தொலைக்காட்சி பார்த்துட்ருக்கீங்க. பேசுகிறது உங்கள் ஜோதிடர். மதுரை திருப்புவனம் அடப்புறம் விளக்கு கரு கருப்பையா வாங்க நிகழ்ச்சி போகலாம். இப்போ மார்கழி மாத ராசி பலன்கள் மிக மிக சுருக்கமாக பார்க்க போகிறோம். இந்த மார்கழி மாதம் பொறுத்தவரை அருமையான மாதம் சொல்லுவாங்க. பீடு உடைய மாதம், பெருமைகள் நிறைந்த மாதம். அதை பார்த்தீங்கன்னா திருவாதி நட்சத்திரம் அதெல்லாம் வருது பாருங்கள். அற்புதமான திருவிழாக்கள்லாம் வரக்கூடிய ஆருத்ரா தரிசனம் வரக்கூடியது. 30 நாளுமே திருவிழாக்கள் கொண்டாடக்கூடிய அற்புதமான மாதம் பாருங்கள். அப்படிப்பட்ட மார்கழி மாதத்தில் மேஷராசி என்பது எப்படி இருக்குன்னு பார்க்கணும்னா, அன்பான மேஷம் ராசினிகளே, உங்கள் ராசி நாள் செவ்வாய் பார்த்திங்கன்னா தனஸ்தானத்திலும் பிரயாதிபதி வியாழன் விரயஸ்தானத்திலும் இருக்கிறதுனால தனவரவு நல்லாவே இருக்குன்னு சொல்ல வந்துட்டு, உங்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வரவுகள் நல்லாயிருக்கும், செலவுகளும் வரத்தான் செய்யும். அப்போ அலைச்சலும் கூடும், ஆதாயம் கூடும் கான்செப்டில் சிறப்பாக இருக்கும். வீட்டில் குடும்ப நண்பர்களுடைய குடும்ப உறுப்பினருடைய உறவுகள் சிறப்பாக இருக்கும், பிரச்சனைகள் தீர்வுக்கு வரும், கணவனை உறவு ஒற்றுமைகள் சிறப்பாக இருக்கும் பாருங்கள். அம்மா வழியில் தாய் வழியில் பாசம் கூடும், ஆதரவு கூடும், பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும். சகோதரர் கொஞ்சம் விட்டு கொடுத்து போவாங்க, அனுசரித்து சேருவாங்க. வழக்குகள் சாதகமாகும். பிள்ளைகள் படிப்பில் கொஞ்சம் கவனமாக இருங்க. மற்றபடி ஆஃபீஸ் வேலை பார்க்குற இடத்துல உயிரிழந்த பிரச்சனை வராமல் பார்த்துக்குங்க. மறைமுக எதிர்ப்புகள் வராமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். அன்பான ரிஷபராசினியர்களே, மார்கழி மாதத்தை பொறுத்த வரையிலே இந்த மாதத்தில் உங்கள் ராசிநாதன் சுக்கரம் பார்த்திங்கன்னா தனாதிபதிபுரோடு இணைந்து சஞ்சரிக்கிறனால உங்களுக்கு வந்து பொருளாதார பிரச்சனைகள் வராது. எப்படியோ பணம் வந்துடும், உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனைகளை பார்த்துக்கிடுங்க. ஏதோ ஒரு வழியில் பணம் வந்துடும். கொஞ்சம் புதிய டேர்னிங் பாயிண்ட்ஸ்லாம் கிடைக்கும். எந்த நேரத்தில் எதை செய்ய நினைக்கிறதோ கரெக்டாக செய்வீங்க. பிள்ளைகள் சம்மந்தப்பட்ட வழியில் கனவுகள் நனவாகும், படிப்பு நல்லா இருக்கும், கல்யாண கனவுகள் நனவாகவும் பார்த்துக்கிடுங்க. அது மாதிரி பார்த்திங்கன்னா தாயாருடைய ஆதரவு உண்டு, உடன்பிறவோடு அனுசரித்து போயிருங்க. வந்துட்டு ஆஃபீஸில் உதவிகள் கிடைக்கும், எதிர்பாராத பதவிகளோடு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஓகே, அன்பான மிதுனம் ராசினிகளே, மார்கழி மாதத்தை பொறுத்தவரையிலே இந்த மாதத்திலே உங்களுக்கு பத்தில் குரு சஞ்சரிக்கிறனால இடமாற்றம் ஊர் மாற்றம் வரலாம், வரும்னு கட்டாயமில் வரலாம். எந்த முயற்சியும் கொஞ்சம் வெற்றி கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அஷ்டமஞ்சின ஆதிக்கம் இருக்கிறதுனால கொஞ்சம் பயப்படாமல், கொஞ்சம் பயம் இருக்கத்தான் செய்யும் மனசுக்குள்ளே. கணவனைக்குள்ளே கொஞ்சம் அனுசரித்து போகிறது நல்லது பார்த்துங்க. பிள்ளைகள் வந்து கவனமாக வச்சுக்கிடுங்க. மேக்ஸ் ஹாஸ்டல் அந்த மாதிரி சேர்க்காமல் வீட்டிலே வச்சு கல்லூரி போகிற மாதிரி, பள்ளிக்கூடம் போகிற மாதிரி பார்த்துக்கிடுங்க. அது மாதிரி உங்களுக்கு வந்து சொத்துக்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் ஒரு சிறு கமையலாம். வேலை பார்க்கக்கூடிய உங்களுக்கு வேலை பார்க்குற இடத்துல பிரச்சனை வராமல் பார்த்துக்குங்க. ஒரு சிறுக்கு சிக்கலை வரலாம், அனுசரித்து போனால் சிக்கலை வராது, விழிப்பாக இருந்தால் சிக்கலை வராது பார்த்துக்குங்க. விநாயகர் வழிபாடு செஞ்சால் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். அன்பான கடகம் ராசினிகளே, மார்கழி மாதத்தை பொறுத்தவரையிலே இந்த மாதத்திலே சனி பகவானுடைய பார்வையும் ராசியில் பதியறனால எதையும் திட்டமிறப்படி செய்ய முடியாது. கொஞ்சம் பிளானிங் பண்ணுவீங்க, இது ஒரு மாறி மாறி அமையும், அந்த மாதிரி வரும். மனக்குழப்பம் அதிகமாக வரலாம், விரயங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அப்புறம் சம்பாதிக்கிறது கூட பாருங்கள், நல்லா சம்பாரிச்சிங்கன்னா விரயத்தை பற்றி கவலைப்பட வேணாம், செலவுகள் தாராளமாக செய்யலாம். வந்துட்டு குடும்ப ஒற்றுமை சிறப்பாக இருக்கும் சொல்லலாம். ஒரு சிலருக்கு ஊர் மாற்றம் பண்ணலாமா இடமாற்றம் யோசிச்சுட்டு இருப்பீங்க. நீங்களோட நல்ல தீர ஆலோசித்து முடிவெடுங்க, பார்த்துக்கிடுங்க. வேலை பார்க்குற இடத்துல பிரச்சனைகள் வர வாய்ப்பு இல்லை. சொத்து ஒரு சிசு ரொம்ப நாள் விற்காமல் இருந்து விற்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது பாருங்கள். அம்பாள் வழிபாடு பண்ணால், மாரியம்மன் காளியம்மன் வழிபாடு பண்ணால் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அன்பான சிம்மராசினிகளே, மார்கழி மாதத்தை பொறுத்தவரையிலே ரொம்ப சிறப்பாகவும் சொல்லலாம், வந்து எடுத்த காரியம் வெற்றி பெறலாம் சொல்லலாம், எல்லா காரியம் சிறப்பாக இருக்கும். குறிப்பாக சொல்லப்போனால் வந்து மனோதிடம் கூடும், மனோதைரியம் கூடும், புதிய சொத்துக்கள் வாங்கலாம், பழைய சொத்துக்கள் நல்ல விலைக்கு விற்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும், தன்னம்பிக்கை கூட வந்துட்டு. அது மாதிரி வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா எந்த பிரச்சனையும் வராது, அட்டு பிரச்சனைலாம் ஓடி போயிடும் பாருங்கள், சிறப்பாக இருக்கும். அலுவலகத்திலையும் கேட்ட சலுகை கிடைக்கும், அதிகாரியுடைய உங்களுடைய ஆதரவு அனுசரணை சொல்லப்போனால் சலுகைகள்லாம் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. காளியம்மன் வழிபாடு தொடர்ச்சியாக பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அன்பான கன்னிராசினிகளே, மார்கழி மாதத்தை பொறுத்தவரையிலே இந்த மாதத்தை குரு பார்வை உங்கள் ராசியில் பதிகிறனால கண்டிப்பாக பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும், வரவாய்ப்புகள் சிறப்பாக இருக்கும், வரவுகள் கூடிக்கிட்டே இருக்கும். அது இப்போ ஒரு டர்னிங் பாயிண்ட் மட்டும் சொல்லலாம். அப்படி கூட நல்ல மாற்றங்கள்லாம் வர வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் கணவனை இதுவரை இருந்த பிரச்சனைகள் கருத்து வேறுபாடெல்லாம் மாறப்போகுது. கண்டிப்பாக பிள்ளைங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பும் கிடைக்க போது பாருங்கள், பயப்பட வேணாம். சக நண்பருடைய ஆதரவு கிடைக்கும், அலுவலகத்தில் உங்களுக்கு சகோதரருடைய ஆதரவு கிடைக்கும் பாருங்கள். பொதுவாக இந்த மாதம் பின்பகுதி ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும், முன்பகுதியை விட பின்பகுதி சிறப்பாக இருக்கும். வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுங்கள், ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். அன்பான துளராசினிகளே, மார்கழி மாதத்தை பொறுத்தவரை அர்த்தாஷ்டமசினுடைய ஆதிக்கம் இருக்கிறனால, 6ஆம் இடத்தில் குரு இருக்கிறனால, 8ஆம் இடத்தில் செவ்வாய் இருக்கிறனால எந்த காரியத்தையும் யோசிச்சு செய்யுங்க. ஒரு முறைக்கு 2 முறை நல்லா செய்யுமா வேண்டாமா டக்குன்னு முடிவெடுத்துட வேணாம். யாருக்கு ஜாமீன் போட்டுற வேணாம், கையெழுத்து போட்டுற வேணாம் பாருங்கள். பகையை கூட்டிக்க வேணாம், பகையை குறைக்க பாருங்கள்.
நட்பை கூட்ட பாருங்கள். குடும்ப உறவுகள் சிறப்பாக இருக்கும் பாருங்கள். சுப செலவு வந்துக்கிட்டே இருக்கும். வேலை பார்க்குறவங்களுக்கு நல்ல எதிர்பார்ப்புகள் உங்களுக்கு பூர்த்தி அடையும், கனவு நனவாகும். ஆன்லைன் பிஸ்னஸ் ரொம்ப சிறப்பாக இருக்கும் பாருங்கள். பெருமாள் வழிபாடு பண்ணால் ரொம்ப ரொம்ப நல்ல மாற்றங்கள் பெறலாம். அன்பான விருச்சிக ராசினிகளே, மார்கழி மாதத்தை பொறுத்தவரையில் குருடைய பார்வை நல்ல மாற்றத்தை கொடுக்கும், முன்னேற்றத்தை கொடுக்க வந்துட்டு குரு பார்க்கக்கூடிய உங்களுக்கே தெரியும். வீட்டில் வந்து சுபகாரி முயற்சிகள் கைகூட காத்திருக்கு. பொருளாதார நிறைவு நல்லாவே இருக்கும். முயற்சிகள் தாராளமாக பண்ணலாம். எல்லாமே சிறப்பாக அரசியல் வாய்ப்புகள் நல்லாயிருக்கும். அரசியல் வேகம் கூடும், யோகம் கூடும். கூட்டணிகளில் குழப்பங்கள் குறைய காத்திருக்கிறது. அதெல்லாம் மொத்தத்தில் இந்த மாதம் நல்லாவே இருக்கும். குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா மலையுமே இருக்கக்கூடிய முருகப்பெருமானை வணங்கி வந்தால் நல்ல மாற்றங்கள் முன்னேற்றங்கள் தெரியும். ஓகே, அன்பான தனுசு ராசினியர்களே, மார்கழி மாதத்தை பொறுத்தவரையில் உங்களுக்கு வந்து புதன் சூரியன் சேர்ந்தது புத ஆதித்ய யோகம்னு சொல்லுவாங்க. புதன் சுக்கரன் சேர்ந்த புத சுக்கர யோகம்னு சொல்லுவாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும். போன மாதம் கவலைப்பட்டிருப்பீங்க சார், பிஸ்னஸ் ஓடலை சார், பார்ட்டி வரல சார், எதிர்பார்த்து கிடைக்கல சார், யோசிச்சிருப்பீங்க. இந்த மாதம் ஆட்டோமேட்டிக்காக உங்களால் பார்க்க முடிய அளவுக்கு வரும். பார்த்துக்குங்க, டயத்துக்கு சாப்பிட்ருங்க, ரொம்ப தூங்காதீங்க, ரொம்ப சிந்திக்காதீங்க, அடுத்தவரை பற்றி யோசிங்க, உங்களை பற்றி யோசிங்க. நம்மளுக்கு பின்னாடி பிறந்தார் நல்லா இருக்கார் அந்த சிந்தனைலாம் வேணாம் பாருங்கள். திருமண வாய்ப்புகள் சிறப்பாக அமைய வாய்ப்பு இருக்குது. லேட்டானால் கூட சிறப்பாக அமைய வாய்ப்பு இருக்குது பாருங்கள். குடும்ப நிம்மதி இருக்கும். அடுத்து வாக்குவாதம் பண்ண வேணாம், பிரச்சனை பண்ண வேணாம், பொது காரியங்களில் ஈடுபடலாம். ஆனால் தலைமை பொறுப்பு கிடைக்கும் நினச்சி நம்ம ஏமாந்துடக்கூடாது, கவனமாக இருக்கணும் பாருங்கள். ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணால் ரொம்ப ரொம்ப அற்புதமான பலன்கள் பெறலாம். தனுசு ராசி நல்ல சிறப்பாக இருக்கும். அன்பான மகர ராசினியர்களே, மார்கழி மாதத்தை பொறுத்தவரையில் ஜென்மச்சனியுடைய ஆதிக்கம் விரயஸ்தானத்தில் சூரியன் புதன் சுக்கரன் செஞ்சால் இருக்கிறனால கொஞ்சம் ஃபைனான்ஸ் டைட் இருக்கலாம். கிடைக்கிறது கேட்டது கிடைக்காமல் இருக்கலாம். நீங்கள் சொன்னாலும் கொடுக்க முடியாமல் இருக்கலாம். நீங்கள் கொடுக்க வேண்டாலும் விரட்டலாம். அந்த மாதிரிலாம் பிரச்சனை வரலாம். செலவுகள் கொடுத்தானே செய்யும். வரவுகளை கூட்ட பாருங்கள். ஒரு சில இடமாற்றம், வீடு மாற்றம், பதவி மாற்றம், தொழில் மாற்றம் ஆகலாம். தாராளமாக செய்யலாம். பயப்பட தேவையில்லை. நல்ல முன்னேற்றம் கொஞ்சம் விட்டு கொடுத்து போனீங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணி போனால் பிரச்சனைகள் இல்லாமல் இருக்க பார்த்துக்கலாம் பாருங்கள். மாணவர் நல்ல முன்னேற்றமான காலம்னே சொல்லலாம். நல்லா படிக்கலாம், நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அரசியல் வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கும். மகராசிக்கு வந்து என்ன பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா பெருமாள் வழிபாடு பண்ணால் ரொம்ப ரொம்ப டாப்பாக இருக்கும் பாருங்கள். அன்பான கும்பராசினிகளே, மார்கழி மாதத்தை பொறுத்தவரையில் ஏழரைச்சனுடைய விரையச்சனுடைய ஆதிக்கம் இருக்குது. ஆனால் சுப விரயங்களாக பண்ணிங்க, வெட்டி விரயமாக போயிரு, வீண் விரையாக இருக்கணும் பார்த்துங்க. ஹெல்த்தில் கொஞ்சம் கண்ட்ரோலாக பார்த்துங்க. நரம்பு சம்மந்தப்பட்ட, எலும்பு சம்மந்தப்பட்ட, உடல் வலி சம்மந்த பிரச்சனை ஏற்படலாம், பார்த்துக்கிடுங்க. குடும்ப உறவுகள் சிறப்பாக இருக்கும். ஆடை ஆபரண சேர்க்கை நல்லாவேன்னு சொல்லலாம். வந்துட்டு உங்களுக்கு ஹெல்ப்பிங் நிறைய பண்ணுறதுக்கு ஆள் நிறைய வருவாங்க. ஃப்ரெண்ட்ஸும் வருவாங்க, சகோதரம் உதவுவாங்க பாருங்கள். பிள்ளைகளுடைய நல்ல மாற்றங்கள் முன்னேற்றங்கள் வர வாய்ப்பு இருக்குது. இடங்கள் பொருட்கள் வாங்கி போடலாம். ஓகே, கும்பராசி அற்புதமான பரிகாரம்னா ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுங்கள். ஆஞ்சநேயருக்கு குறிப்பாக வெற்றிலை மாலை சாட்டி கும்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அன்பான மீனம் ராசினிகளே, மார்கழி மாதத்தை பொறுத்தவரையில் ராசிநாதன் குரு பார்த்திங்கன்னா பலம் பெற்று உங்கள் ராசியிலேயே செஞ்சிருக்கனால யோசிக்காமல் இருக்கலாம். தாரணம் எதையும் செய்யலாம் பாருங்கள். சுபகாரி வெற்றி கிடைக்கும், அமோக வெற்றி கிடைக்கும், ராக்கெட் வேகத்தில் வெற்றி கிடைக்கும் பாருங்கள். அப்படி தான் சொல்ல முடியும் பாருங்கள். ஹெல்த்து நல்லா இருக்கும், ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருப்பீங்க, பழைய சிந்தனையெல்லாம் மாறி போயிடும். புதிய மனிதராக பிறந்தவங்கிற மாதிரி டாப்பாக இருப்பீங்க. சொத்துக்கள் வாங்கலாம். பிள்ளைகள் முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும். ஆடை அபரம் சேர்க்கை நல்லாயிருக்கும். தொழில் வாய்ப்பு, வியாபார வாய்ப்பு அற்புதமாக அமையும் பாருங்கள். உங்களுக்கான பரிகாரம்னா திருஷ்ணாமூர்த்தி வழிபாடு பண்ணுங்கள், ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். பொதுவாக 12 ராசிக்காரருமே வாய்ப்பு இருந்தால், நேரம் இருந்தால் மதுர பக்கத்தில் திருப்புவனம் ஆத்துப்பாலம் ஏரி இறங்கினா வடப்புறம் விளக்கு ஆர்ச்சி கேத்தாப்பில் திசையை மாறிய தெற்குமுக விசாலாட்சி விநாயகர் கோயில் இருக்குது. நேரம் இருந்தால், வாய்ப்பு இருந்தால் பகல் டயத்தில் வாங்க. எல்லா பிள்ளைக்கும் பார்த்திங்கன்னா அருகமுடி சாத்துவாங்க. மடப்புறம் விளக்கு ஆர்ச்சிக்கு ஏற்றா இருக்கக்கூடிய திசையை மாறிய தெற்குமுக விசாலாட்சி விநாயகர் இருக்குது. 7 தேங்காய் மாலை கோர்த்து போட்டு 7 எலுமிச்சம்பளம் வச்சு 100 இடத்துல சுற்றுவாங்க. கடந்தொழித்திருக்கூடிய பிள்ளையார், திருமணத்தண்ணியக்கூடிய பிள்ளையார், முன்னோசவனையக்கூடிய பிள்ளையார், மடப்புறம் விளக்கு ஆர்ச்சிக்கு ஏற்றாப்பில். மீண்டும் உங்களை சந்திக்கிறோம். விடைபெறுவது உங்கள் ஜோதிடர், மதுரை திருப்பவனம் மடப்புறம் விளக்கு கரு கருப்பையா. நன்றி, வணக்கம்.